ஜெபத்தின் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 49:23 பின்பாகம் இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, காத்திருப்பு என்பது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு முதியவராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே அது கடினம்தான். வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டுமென்றால், யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காத்திருப்பை விரும்பினார், அவர்களும் அதிலே வெற்றி கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தன்னுடைய வேலையிலே உங்களுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் எனக்கு உயர்வே இல்லையே, எனக்கு எவ்வளவோ தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் அதிலே எனக்கு உயர்வே இல்லையே என்று காத்து கொண்டிருக்கின்றீர்களா? தேவன் இந்த நாளிலே இந்த வசனத்தை உங்களுக்காக சொல்லவிருக்கிறார். காத்து கொண்டிருப்பதிலே உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்திலே அனுதினமும் மண்டியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியம் தேவனாக மாத்திரமே இருக்க வேண்டும். தேவனாக மாத்திரமாக இருக்கும் பொழுது தேவன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களை ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமே இல்லை. யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே உச்சக்கட்ட கொடுமையை சந்திக்கும் பொழுதும் தேவனுக்காகவே தன்னை அவன் அர்ப்பணித்து கொண்டிருந்ததினால் அந்த காத்திருந்த நேரத்திலும் தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் தேவன் கொடுப்பார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி.